வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கான்சர்ட் கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயம். இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், முன்னாடி வந்து ஒரு காலத்தில் ஹெட்ஃபோனில் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் வந்து ஸ்பீக்கரில் வைப் பண்ண ஆரம்பித்தோம், அது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் பாருங்கிறது பெருசு வாங்கி ஹோம் தியேட்டரில் போட்டு வைப் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ எனக்கு அதெல்லாம் பத்தவே எதுவுமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறந்த வெளியில் ஒரு இசையமைப்பாளர்கள் அவங்களோட ஒரு பாட்டை கேட்டு ஒரு மாசம் வைப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சர்ட் கலாச்சாரம் இப்போ நம்ம சென்னையில் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ளூம் ஆகிட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வந்து அவங்களோட சாங்ஸை வந்து ஒரு கான்சர்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அது வந்து மேலே ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு என்ஜாய்மெண்ட்கான ஒரு ஃபேஸாக தான் இருக்குன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து இது ஒரு ப்ளஸ். இதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக அந்த கான்சர்ட் வந்து எல்லா மக்களும் ஒரே இடத்துல கூடுறாங்க அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க. பட் ஒரு சில இடத்துல வந்து அதை ஆர்கனைஸ் பண்ண தவறிடுறாங்கன்னு சொல்ல முடியாது. அது இப்போ தான் ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறதுனால வந்து அதை வந்து கொஞ்சம் கவனிக்க மறந்துட்டாங்க. அதை தான் நான் சொல்வேன். உங்கள் மைண்ட் வாய்ஸில் எனக்கு கேட்குது, என்னடா நீ பாட்டு காலையில் வந்து சம்மந்தம் இல்லாமல் இது ஏதோ டாப்பிக்கை பற்றி பேசிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏஆர்ஆரோட கான்செர்ட் வந்து நேற்று நடந்திருக்கு, மறக்குமா நெஞ்சம். அதில் நடந்த சில பல குளறுபடிகள், சில பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஆமாங்க, என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஏஆர்ஆரோட கான்செர்ட் வந்து ஈசிஆரில் நேற்று நடந்திருக்கு. இது வந்து மறக்குமா நெஞ்சம், 30 இயர்ஸ் ஆஃப் ஏஆர் ரகுமான் இருக்கு. ஆமாங்க, 30 இயர்ஸ் ஆஃப் ஏஆர் ரகுமான். இதை வந்து ஏசிடிசி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க, லைக் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பண்ண விஷயத்தில் என்ன குளறுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து கரெக்டாக அவங்க வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணலை. யார் யாருக்கு வந்து எந்த டிக்கெட்டில் வாங்கினவங்க எந்த ரோலில் போய் உட்காரணும், ஏன்னா நேற்று வந்து ஷோக்கு போன பாதி பேர் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட்டோட தான் திரும்பி வந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல புக் பண்ணியிருந்தோம், ஆனால் வந்து மற்றவங்க வந்து எங்களை அந்த பவுன்சர்ஸ் வந்து ஸ்கேன் மட்டும்தான் பண்ணாங்களே தவிர இந்த இடத்துல போய் உட்கார வைக்கணும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு போர்ட் கூட இல்லை, இந்த வழியாக நீங்கள் என்ட்ரி ஆகணும், இந்த வழியாக வந்து கோல்டுக்கு போகணும், இந்த வழியாக நீங்கள் சில்வருக்கு போகணும், இந்த வழியாக நீங்கள் டைமண்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு டைரெக்ஷன் போர்டுமே இல்லை. இன்னும் ரொம்ப மோசமாக சொல்லணும்னா, எந்த பக்கம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போர்ட் கூட இல்லை அப்படிங்கிறது வந்து மக்கள் சைட்லேருந்து ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால் நியூஸில் பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து ரொம்ப கோவத்தோடய வந்தாங்க. ஏன்னா ஒரு கான்சர்ட்டுக்கு வந்து ஒரு நார்மலான டிக்கெட் வந்து என்ன ஒரு 2000 ரூபாய் வருமா, ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் கான்சர்ட் பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னால், ஏன் வந்து அந்த இடத்துல இவ்வளோ ஒரு பேசிக்கான விஷயம் கூட இல்லை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிட்டாங்க. இது வந்து மற்ற யாருக்காவது பண்ணியிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது, மீன் மற்றவங்களுக்கு பண்ணுறது தப்பு தான். பட் ஆ வந்து ஏஆர்ஆர் ஒரு கிட்டத்தட்ட மியூசிக் வேர்ல்டோட ஒரு லெஜெண்ட், அவரோட ஷோ கிட்ட வரும்போது வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறதை வந்து ரொம்ப வருத்தத்தோடு நிறைய மக்கள் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஏன் வந்து இந்த விஷயத்தை இவ்வளோ அழுத்தமான உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அது நார்மலான ஒரு நியூஸ் தான் இல்லைன்னா நான் நார்மலான நியூஸ் இன் சென்ஸ், நம்ம எப்போவுமே சினிமா பற்றின ஒரு டாபிக் கவர் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ஏன்டா ஒரு கான்சர்ட்கான விஷயத்தை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ போகிறேன் நீங்கள் கேட்கலாம். நான் ஏன் இந்த விஷயத்தை அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கான்சர்ட் அப்படின்னு சொன்னால் வயசு பசங்க மட்டும் வர்ற ஒரு விஷயம் கிடையாது, வயசான பெரியவங்கள்லேருந்தே. நான் ஆப்வியஸ்லி ஏஆர்ஆரோட கான்சர்ட் கிட்டத்தட்ட ஒரு வயசானவங்கள்லேருந்து, ப்ரெக்னென்ட் லேடிஸ்லேருந்து, சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து அவரோட கான்சர்ட்டை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்த டீம் இருந்திருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல என்னோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஏஜ் குரூப்லேருந்து பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, இந்த இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக இருந்திருந்தால் இது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இதை வந்து நான் சும்மா ரேன்சமாக சொல்லி விட்றேன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. இதை வந்து நீங்கள் எல்லா நியூஸ் சேனல்லையோ ட்விட்டர்லேயோ போட்டு ஏஆர்ஆர் கான்செர்ட்னு போட்டிங்கனால இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு வரிசையாக வரும். ஏன்னா வந்து அவ்வளோ பேர் வந்து வருத்தத்தோடு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏஆர்ஆரை பார்க்குறதுக்கு, ஏஆர்ஆரோட இசையை கேட்குறதுக்கு வந்து லஞ்செல்லாம் கட்டிட்டு வந்து அவ்வளோ நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். பட் ஆனால் வந்து எந்த ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்டுமே இல்லாமல் எங்களால் கடைசி வரைக்கும் உள்ளே போக முடியாமல் ஏமாற்றத்தோடு தான் நாங்களாம் திரும்பி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துச்சு. இது நிறைய பேர் அந்த நியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கான்சர்ட்டுக்கு போனாலும் கையில் ஒரு டேக் கொடுப்பாங்க, இது உங்களுக்கான டேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேக்கில் வந்து கிட்டத்தட்ட 10 பேர் 12 பேர் உள்ளே வந்திருக்கிறதுக்காகவும் குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட விஷயம். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இது வந்து அவரோட ஏஆர்ஆரோட பார்வைக்கு இது போயிருக்குமான்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் இந்த ஒரு வீடியோ மூலமாக வந்து நம்ம வந்து இதை இசை பயிரில் அவர்களுக்கு வந்து நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சமூக அக்கறையோட செய்யப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஒரு கசப்பான ஒரு விஷயத்துலேயும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துலையுமே வந்து இந்த கூட்ட நெரிசல்னால பெண்களுக்கு வந்து என்ன அவன் தொட்டுட்டான் இல்லை என்ன இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்மே இப்போ வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகலை, கண்டிப்பாக ஆகாது. அந்த ஒரு விஷயத்தில் நம்ம தமிழ்நாட்டு பசங்களை பாராட்டி ஆகணும் கண்டிப்பாக. பிகாஸ் அவ்வளோ கூட்ட நெரிசல்லையே வந்து தாய்மார்களையும் பெண்களையும் வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான்
சிறப்பான தரமான விஷயம். டிராஃபிக் வந்து எந்த அளவுக்கு இதாயிருச்சு அப்படின்னு சொன்னால், ஈஸியாக உள்ள டிராஃபிக் கிளியர் ஆகி அவங்களாம் வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவங்க டிராஃபிக்கில் வெயிட் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள். சரி, ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறவன் வந்து நீ போய் கான்செர்ட் பாரு ராஜா, அதுக்கு நான் ஏராஜா தேவையில்லாமல் வெயிட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குல்ல. ரொம்ப டிராஃபிக்கும் ஒழுங்காக இல்லாமல், ஷோவும் ஒழுங்காக நடக்காமல், ஆர்கனைசேஷனும் ஒழுங்காக இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குளறுபடி இந்த ஏஆர்ஆர் கான்செர்ட்டில். பட் கான்செர்ட் வைஸாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டு இந்த வைப் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் பிளானிங்கில் ரொம்ப மோசம். என் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், டிராஃபிக்கும் ஒழுங்காக இருந்திருக்கணும், கான்செர்ட்டும் ஒழுங்காக நடந்திருக்கணும், உள்ளக்கார வயசு சீட்டிங் இதெல்லாமே ஒழுங்காக இருந்திருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு மூலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் பிளானிங். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செர்ட்டில் கண்டிப்பாக பிளான் பண்ணி பண்ணுவாங்கன்னு ஒரு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏஆர்ஆர் கான்செர்ட்டுக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்செர்ட் வந்து எப்படி இருந்தது, நீங்கள் வந்து அந்த அட்மாஸ்பியர் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ வந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸோட கண்டிப்பாக உங்களை வந்து நான் பார்க்கேன். ஓகே ப்ரோ, வீடியோ முடிச்சிடலாம்ல நம்ம. யோ கேமராமேன், நீ என்ன டயர்டாக இருக்க, புரிஞ்சு போச்சு நீ நேற்று கான்செர்ட் போயிருந்த, இந்த நேற்று கான்செர்ட் போயிருக்கேன் ப்ரோ.